வணக்கம், இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்வனின் காதலி இரண்டாம் பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பாகத்தின் முடிவில் கல்யாணியும் முத்தையனும் தனித்தனி பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தங்கை அபிராமி தன்னை எப்போவுமே அண்ணனை பிடிச்ச துரதிர்ஷ்டசாலி என அவன் நம்பிக்கிட்டு இருந்தா. அதோடு மட்டும் இல்லாமல் அபிராமி அண்ணக்கிட்ட என்னோட துரதிர்ஷ்டந்தான் உன்னை துரத்துதுன்னு சொன்னான். அதற்கு அண்ணன் முத்தையனும், அபிராமி இனிமேல் இது மாதிரி பேசாதே என்று கூறினான். தங்கை அபிராமி முத்தையனுக்கு கடிதம் வந்திருப்பதாக கூறி அவனிடம் ஒரு கடிதத்தை நீட்டினாள். அந்த கடிதத்திலோ திருப்பரங்குன்றத்தில் உள்ள மடப்பள்ளியில் முத்தையனுக்கு வேலை கிடைத்திருப்பதாக தகவல் வந்தது. கோபத்துடன் வீட்டிற்கு வந்த புனைப்பெண் கல்யாணியோ தன் தந்தை இத்திருமணத்தில் உனக்கு சம்மதமா என்று கேட்டவுடன் தனக்கு சம்மதம் என்று கூறிவிட்டாள். தங்கை அபிராமி முத்தையனிடம் வந்து கல்யாணியின் திருமண ஊர்வலம் வருவதாக கூறினாள். அதை கேட்ட முத்தையனுக்கோ மேலும் கோபம் பீறிட்டு வந்தது. இப்போதுதான் தனக்கு வேலை கிடைத்துவிட்டதே, இனிமேல் இந்த சனியன் பிடித்த பூங்குளத்தை விட்டு வேறு ஊருக்கு செல்வோம் வா என்று கூறினான் அண்ணன். தங்கையும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே அண்ணனும் தங்கையும் ஒரு மாட்டு வண்டியை பிடித்து அதன் மூலம் திருப்பரங்குன்றத்திற்கு சென்றனர். தங்கை அபிராமி மறுமுறையும் கல்யாணியை பற்றி பேச ஆரம்பித்தவுடன் அண்ணனுக்கு கோபம் வந்து மாட்டு வண்டியை வேகமாக ஓட்டத் தொடங்கினான். மாட்டு வண்டியோ குடை சாய்ந்ததில் தங்கை அபிராமி செயலற்று கிடந்தாள். மறுபுறமோ கல்யாணியின் திருமண ஏற்பாட்டில் மேடைக்கு வந்த கல்யாணி திடீரென மயங்கி விழுந்தாள். அனைவரும் மணப்பெண் கல்யாணிக்கு என்ன ஆயிற்று என்று பதறத் தொடங்கினர். மணப்பெண் கல்யாணிக்கு என்னதான் ஆயிற்று, தங்கை அபிராமிக்கு என்னதான் ஆயிற்று, முரட்டு முத்தையன் இருவரையும் இழந்து விட்டானா, என்னதான் ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். முத்தையன் பதறிப்போய் அபிராமி அபிராமி எழுந்திரு, என்ன ஆயிற்று என்று கேட்டான். சிறிய காயம்தான் அண்ணா என்று அபிராமி கூறிக்கொண்டே எழுந்தாள். இருவரும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மடப்பள்ளியை சேர்ந்தனர். சிறிது காலம் சென்றது. முத்தையனோ மடப்பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். தங்கை அபிராமியோ தன்னுடைய இசைத்திறமையை மேலும் வளர்த்து கொண்டாள். அண்ணன் தங்கை இருவருமே ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தனர். தங்கை அபிராமி அண்ணனிடம், அண்ணா அந்த கார்வார பிள்ளையை வீட்டிற்கு அழைத்து வராதே, அவன் பார்வையே சரியில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாள். ஓ அப்படியா, அப்படியென்றால் அந்த கார்வார் பிள்ளையே உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று முத்தையன் கூறினான். கார்வார் பிள்ளை வேறு யாரும் இல்லை, முத்தையனுக்கு வேலை கொடுப்பதில் தலைமையால். மடப்பள்ளிக்கு வரவேண்டிய பணங்களை கொள்ளையெடுத்தே வசதியானவன் தான் கார்வார் பிள்ளை. அதற்கு அபிராமி, என்னால் அந்த கார்வார் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள முடியாது, நான் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் என்று கூறினாள் அபிராமி. அதற்கு முத்தையனோ, அபிராமி எப்பொழுதுமே உன்னால் என் கூடவே இருக்க முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் ஒருவரொருவர் பிரிந்தாக வேண்டும் என்று கூறினாள். அதற்கு அபிராமியோ கண்ணீர் மல்க அழத் தொடங்கினாள். முத்தையன் அபிராமியை சமாதானம் செய்துவிட்டு மடப்பள்ளிக்கு வேலைக்கு சென்றான். கார்வார் பிள்ளை முத்தையனிடம், கோவிலுக்கு வரி செலுத்த வேண்டிய பணம் இன்னும் வரவில்லை, நீ அசலூருக்கு சென்று அவ்வரியை வாங்கி வா என்று முத்தையனை வெளியூருக்கு அனுப்பினான். அபிராமி ஏற்கனவே அழுது கொண்டிருந்தாள். அவளிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு செல்லலாம் என்று முத்தையன் வீட்டிற்கு சென்றான். ஆனால் வீட்டின் கதவோ உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் மட்டுமே கேட்டது. முத்தையனோ பதறிக்கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றான். அங்கு கார்வார் பிள்ளையோ அபிராமியிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தான். அதை பார்த்த முத்தையன் கோபப்பட்டு கார்வார் பிள்ளையை அடித்து நொறுக்கினான். அண்ணா நம் பூங்குளத்திற்கே சென்று விடுவோம் என்று அழுது கொண்டே அபிராமி கூறினாள். அண்ணா நம் பூங்குளத்திற்கே சென்று விடுவோம் என்று அபிராமி அழுது கொண்டே கூறினாள். நாம் பூங்குளத்திற்கே செல்லலாம் என்று முத்தையனும் கூறினான். ஆனால் இந்த கார்வார் பிள்ளையை அப்படியே விட்டுவிட்டு போக முடியாது. மடப்பள்ளிக்கு சென்று கார்வார் பிள்ளையின் மீது புகார் அளித்து வருகிறேன் என்று கூறி முத்தையா சென்றான். அபிராமி நான் வரும் வரை நீ கதவை தாளிட்டு உள்ளேயே இரு என்று முத்தையா கூறினான். முத்தையன் மடப்பள்ளிக்கு சென்று தன் மீது புகார் அளித்தால் தனக்கு எப்படியும் தண்டனை கிடைத்துவிடும் என்று நம்பிய கார்வார் பிள்ளை உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்றார். காவல்துறை அதிகாரியிடம் சென்று முத்தையன் என்பவன் மடப்பள்ளியிலிருந்து 50 ரூபாய் திருடிவிட்டான், அதை கேட்டதற்கு என் கழுத்தை நெரித்தான் என்று
புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கார்வார் பிள்ளையிடம், நீங்கள் கொடுப்பது பொய் புகார்தானே என்று கேட்டார். இல்லை இல்லை, இது உண்மை. நான் எத்தனை பேரை வேண்டுமானாலும் சாட்சிக்கு அழைக்கிறேன் என்று கூறினான் கார்வார் பிள்ளை. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு காவலாளியை அனுப்பி, நீ உடனே முத்தையனை அழைத்து வா என்று கூறினார். அந்த காவலர் மடப்பள்ளிக்கு விரைந்தார். ஏற்கனவே முத்தையனும் மடப்பள்ளிக்கு விரைந்திருந்தார். முத்தையனை பார்த்த காவலர் இன்ஸ்பெக்டருனை அழைத்து வரச் சொன்னார் என்று கூறினார். இன்று வீட்டில் நடந்ததை யாராவது பார்த்து இன்ஸ்பெக்டரிடம் புகார் அளித்திருப்பார்களோ, அதனால்தான் இன்ஸ்பெக்டர் நம்மை வரச் சொல்கிறாரோ என்று முத்தையன் நினைத்து கொண்டான். முத்தையனை அழைத்து வந்த காவலர், நீ 50 ரூபாயை திருடினதோடு மட்டுமல்லாமல் அதை தட்டி கேட்டவரே அடித்தாயா என்று கூறி சிறையின் உள்ளே அடைத்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று முத்தையன் காவலரிடம் எவ்வளவோ மன்றாடி கேட்டான். ஆனால் காவலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிறையில் அடைத்தார். அப்பொழுது இன்ஸ்பெக்டரும் காவல் நிலையத்தில் இல்லை, அவர் வேறெங்கோ சென்றிருந்தார். முத்தையனை சிறையில் அடைத்த போது அந்த சிறையில் ஏற்கனவே ஒரு குறவனும் இருந்தான். முத்தையன் தன் வீட்டிற்கு செல்ல வேண்டும், தன் வீட்டில் என்னுடைய தங்கை தனியாக இருக்கிறாள் என்று மன்றாடி கேட்டான். ஆனால் காவலரோ முத்தையனை விடவே இல்லை. முத்தையனுக்கு பயம் கூடிற்று. அந்த கார்வார் பிள்ளை வீட்டிற்கு சென்று மறுபடியும் அபிராமியிடம் வம்பு இழுப்பானோ என்று நினைத்து கொண்டான். முத்தையனும் குறவனும் சிறையிலிருந்து தப்பி ஓடினர். முத்தையனையும் குறவனையும் காவலர்கள் பின்தொடர்ந்தனர். முத்தையன் வீட்டிற்கு விரைவாக ஓடி வந்து வாசலில் நின்று அபிராமி அபிராமி என்று கத்தினான். ஆனால் அபிராமி வெளியே வரவில்லை. அதன் பின்புதான் பார்த்தான், வாசலில் வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. ஐயோ, அபிராமி எங்கே போனான்? ஒருவேளை கார்வார் பிள்ளை மறுபடியும் வந்து அபிராமியிடம் வம்பு செய்திருப்பானோ என்று பதறிப்போனான் முத்தையன். காவலர்கள் உடனே வந்துவிட்டதால் முத்தையன் இருட்டினில் ஒளிந்து கொண்டான். அபிராமியை சிறிது நேரம் கழித்து தேடுவோம் என்று நினைத்தான். அந்த காவலர்களும் முத்தையனை விடுவதாயில்லை. முத்தையன் ஓடத் தொடங்கினான். ஆனால் முத்தையன் ஓடி ஓடி சோர்ந்து போனால் அபிராமியை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. யாரிடமாவது சென்று உதவி கேட்கலாம் என்று அவர்களை நெருங்கும் முன்பாகவே முத்தையனை பற்றிய தவறான செய்தி அவர்களிடம் ஏற்கனவே பரப்பப்பட்டிருந்தது. முத்தையனை கண்ட அனைவரும் ஓடி ஒளிந்தனர். அருகில் வருவது முத்தையனா அல்லது வேறு யாருமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் அவர்களை கண்டு பயந்து ஓடி ஒளிய தொடங்கினர் ஊர் மக்கள். அபிராமியோ வீட்டின் அருகில் இருக்கும் செங்கமலத்தின் அறிவுரையின்படி இன்ஸ்பெக்டர் வீட்டிற்கு சென்று இன்ஸ்பெக்டரின் மனைவியை சந்தித்து நடந்ததை கூறினாள். இன்ஸ்பெக்டரின் மனைவியோ அபிராமிக்கு உதவுவதாக அவளிடம் வாக்கு கொடுத்தாள். அன்று இன்ஸ்பெக்டரும் வீட்டிற்கு வரவே இன்ஸ்பெக்டரின் மனைவி அபிராமி கூறியதை இன்ஸ்பெக்டரிடம் கூறினாள். இன்ஸ்பெக்டரோ, நான் முத்தையனை விடுதலை செய்துவிட்டு கார்வார் பிள்ளையை கைது செய்வதாக கூறினார். அபிராமிக்கோ மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. காவலர்கள் இன்ஸ்பெக்டரின் வீட்டிற்கே வந்து முத்தையனும் குறவனும் தப்பித்து விட்டதாக கூறினார்கள். அதை கேட்ட அபிராமிக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகமானது. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர், அபிராமி, மிகவும் நீ மகிழ்ச்சி அடையாதே. உன் அண்ணன் சிறையிலிருந்து தப்பித்த குற்றத்திற்காக மேலும் தண்டனையை அனுபவிப்பான் என்று கூறினான். அதை கேட்ட அபிராமி மீண்டும் அழத் தொடங்கினாள். ஒரு பக்கம் முத்தையனோ ஓடி ஓடி ஓய்ந்தே விட்டான். சிறிது நாட்கள் ஆனது. இன்னும் முத்தையனை கண்டுபிடித்த பாடில்லை. இன்ஸ்பெக்டரோ தன் மனைவியிடம் அபிராமியை இன்னும் எத்தனை நாட்கள் நம் வீட்டிலேயே வைத்திருப்பது என்று கேட்டார். இன்ஸ்பெக்டரின் மனைவியோ, பாவம் இந்த அபிராமி, இவளுக்கு போவதற்கு போக்கிடமில்லை, நாமளே இவளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று தன் கணவனிடம் கூறினாள். அபிராமியை என்னுடைய நாத்தனார் வீட்டிற்கே அனுப்பிவிடலாம், அவளுக்கும் உதவிக்கு ஆள் தேவைப்படுகிறதாம் என்று இன்ஸ்பெக்டரின் மனைவி கூறினாள். இன்ஸ்பெக்டரும் அவருடைய மனைவி சொன்னவாறே அபிராமியை சென்னைக்கு ரயிலில் அனுப்பினார். அபிராமியும் முத்தையனை பிரிந்த சோகத்தில் அழுது கொண்டே சென்னைக்கு சென்றாள். கார்வார் பிள்ளையும் ஒரு திருமணத்திற்கு வந்திருந்தார். அங்கேயும் முத்தையனை பற்றி தவறாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார். கல்யாணத்திற்கு கல்வன் போல் வந்த முத்தையன் கார்வார் பிள்ளையை தூக்கிச் சென்று முத்து முத்து என்று முத்தினான். முத்தையனும் தன் தங்கை அபிராமி எங்கே என்று கேட்டு கேட்டே கார்வார் பிள்ளையை அடித்தான். கார்வார் பிள்ளையோ நடந்ததையெல்லாம் கூறி அபிராமி சென்னைக்கு சென்று படிப்பதாக கூறினான். முத்தையனுக்கு அபிராமியை பற்றி செய்தி தெரிந்துவிட்டது. முத்தையன் அபிராமியை போய் சந்திப்பானா? முத்தையன்
அப்படியே அபிராமியை சந்திக்கச் சென்றாலும் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பானோ? அதை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா. கல்வனின் காதலி 3வது பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.